हेलो व्यूवर्स वेलकम टू जयराज किचन इनकी नम्बर चैनल पाकपो सूपरान वेजिटेबल बिरयानी अरे किलो अरसी एडुत्तु कुकर से कुयाम वन ना उदिर कलर पांग सूपर प्रयाणियो वासन सेम कलर सूपर नाम प्रयाणी उड़े उणर्द नम कम नम्लोड़े मूकमदा பாருங்க சாதம் உதிருதிரா வந்திருக்கு எண்ணெய் கரெக்ட்டான லெவல்ல இருக்கு ஒன்னோட ஒன்னு ஒட்டாம குழையாம உதிருதிரா இருக்கு சாதமும் நல்லா வெந்திருக்கு அதுக்காக ரொம்ப நெட்டா இருக்கணும் இல்ல கரெக்ட்டான பதத்துல இருக்கு 1/2 கிலோ அரிசி அதாவது 2 அழக்கு அரிசி எடுத்துக்கறோம் इत ओर और ती ऊती अलसिटे और कल मण नेर ऊरा वच्चिंगना पोदों मूणु मीडियम साइज वेंगायं पोडिया कट पण्णि वच्चिरुक्केन रेंडु पच्चै मिळगाय एडुत्तुक्किट्टेन मूणु मीडियम साइज तक्काळि पोडिया कट पण्णि वच्चिरुक्केन कोंजमा पुदीनावुम कोत्तुमल्लियुम कट पण्णि वच्चिरुक्केन ओरु 2.5 इंच इंजियुम 15 पल् पूंडुम नल्ला नैसा अरच्चि वच्चिरुक्केन नईटे और कईपिड़ अल्वक पचपटी ऊरा वचर बीन कैरट उलवान अल्व कट पड़ी वचर 50 ml के तयर एटे पट लवंग ऐलका ब्रिंजी इले को वचर और 100 ml अल्वक कुर विटिटे पट लवंग ऐलका पुरीचिकटे वंगयते ना वदकटें वंग ना ब्रउन कलर आगो अदकूड़े नम्ब पचपटाणी सेतल वंगयो वो अदकू पचपटाणी वेगम ऐन पचपटाणी वेग रोम लेटा इतकूड़े पुदीनाव मल इल सेल इत को ना वद इंजी पूंड कलव सेतल இப்போ காய்கறி எல்லாம் வேக கொஞ்சம் லேட் ஆகும் சோ அதையும் முதல்லயே சேர்த்துறலாம் இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு அது கூட தயிரை சேர்த்துக்கலாம் और स्पून अलवुक्कु रेड चिल्ली पोट्टिरुक्केन इदु काश्मीरी रेड चिल्ली कलर नेचुरलावे उंगलुक्कु सवप्पा इरुक्कुम इदोड कलरे नमक्कु पोदुमानदु कलर पौडर एदुवुम पोड वेंडियदिल्ल और स्पून अलवुक्कु उप्पु सेर्त्तिरुक्केन इदु एण्णैयिलेये इंद काश्मीरी मिळगाय तूळ वदंगुम पोदु उंगलुक्कु कलर नल्ला इरंगि पारुंग नल्ला रेड कलर वरुम इदुल 1/2 मडंगु तण्णि सेर्त्तिरुक्केन 2.5 कप्पु अरिसि पोट्टिरुक्कोम 4 कप तन्नी विट्रकों इंद तन्नी नल्ला कोदिच्चेदु कप्रना अरिसी सेकनो इपो इंद बास्मती अरिसीले ओर ड्राप तन्नी कुड़ इल्लाम नल्ला वडिच्चित्र अरिसी मत्तों इदले सेत्तरकों अरिसी पोटिते पक्कुमा मेदुवा किंडुंग अरिसी यला उड़े कुड़ादु अरिसीयों तन्नीयों ईवना आवर अलवुक्कु வந்ததும் உப்பு சரியா இருக்கா காரம் சரியா இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிக்கங்க உப்பும் காரம் கரெக்ட்டா இருக்கு அப்படினா அப்படியே விட்டுருங்க கம்மியா இருந்தா எது கம்மியா இருக்கோ இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம் அரிசியும் இந்த மசாலா தண்ணியும் இந்த மாதிரி ஈவனா ஒரு அளவுக்கு இருக்கணும்ங்க உங்களுக்கு புளிப்பு கம்மியா இருந்தா ஒரு 1/2 lemon கூட பிழிஞ்சிக்கலாம் இப்போ இதல உப்பு காரம் எல்லாமே இப்போ எனக்கு கரெக்ட்டா இருக்கு இத நம்ம மூடிட்டு ஒரே ஒரு விசில் தான் போட போறோம் ஒரு விசில் வந்திருச்சு இதோட டம் இறங்கிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க நெட்டா இருக்கு சாதம் இது உடனே ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துல மாத்திடுங்க பாருங்க குக்கர்ல எதுவும் அடி பிடிக்கவே இல்ல இந்த சாதம் சூடா இருக்கும்போதே லேசா கிளறி விட்டுங்க சாதம் உடையாம பக்குவமா பொறுமையா கிளறி விடுங்க
இது மாதிரி சூடாக இருக்கும்போதே நீங்கள் மெதுவாக உதிர் உதிராக ஆக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே அது உதிர் உதிராகவே இருக்கும், ஒட்டாது ஒன்றோட ஒன்று. சாதம் ஆறின அப்புறமும் அதே போல் உதிர் உதிராக தான் இருக்கும், மொத்தையாக ஒட்டினா மாதிரி இருக்காது சாதம். பாருங்கள், சூப்பரான நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடியோடு வச்சுக்கிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ யூவர்ஸ்.